ஹலோ எவரி ஒன், ஐம் பார்த்திபன். வெல்கம் டு எஸ்ஏபி வியூஸ். இன்றைக்கி டேட் 11th July 2024. இன்றைக்கி நம்ம போஸ்ட் பண்ணுற ரெண்டாவது வீடியோ அது. இந்த வீடியோவை நான் மார்னிங் ஒரு 10:30 ரெக்கார்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு 11 o'clockக்குள்ளே இந்த வீடியோ ரீச் ஆயிடும். இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் 2வது கட்ட ஹியரிங் அப்படிங்கிறது போயிட்டுருக்குது. இப்போது இதுவரைக்கும் நம்மளுக்கு கிடைச்ச தகவல்களை 2வது வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நீங்கள் இன்னமும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதே போல் எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ப்ராசஸினுடைய கடைசி நாள் வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 3வது வாரத்தில் இளநிலை நீட் கவுன்சிலிங் அப்படிங்கிறது துவங்கும். இது யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன அதாவது 8th July 2024 உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசுகிட்ட இருந்தும் அதே போல் NTAலிருந்தும் விளக்கம் கேட்டிருந்தாங்க. அதுக்கு மத்திய அரசும் NTAவும் ஒரு உறுதிமொழி பத்திரம், அதாவது பிரமாண பத்திரம், அஃபிடவிட்டாக கொடுத்துருந்தாங்க. அதில் மத்திய அரசு சார்பாக கொடுத்த அந்த அஃபிடவிட்டில் 3வது வாரத்தில் இளநிலை நீட் கவுன்சிலிங் துவங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீட் முறைகேடு தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் தகவல். இது போஸ்டட் டேட்டு 11/7/2024 இன்றைக்கு தான். அடுத்தது பார்த்திங்கன்னா, நீட் தேர்வை ரத்து செய்யக்கூடாது அப்படின்னு NTA வந்து அந்த அஃபிடவிட்டில் சொல்லியிருக்காங்க. நீட் தேர்வை ரத்து செய்வது தவறிழக்காத லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு அநீதி இழைப்பது போன்றதாகும். உச்சநீதிமன்றத்தில் தேசிய தேர்வு முகமை சார்பில் பிரமாண பத்திரம் தாக்கல். ஸோ இது வந்து இந்த செய்திங்கிறது மத்திய அரசு சார்பிலும் NTA சார்பிலும் உச்சநீதிமன்றத்திற்கு கொடுத்துருக்கக்கூடிய விளக்கம், உறுதிமொழி பத்திரம், பிரமாண பத்திரத்தில் அஃபிடவிட்டில் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் விசாரிச்சுட்டு இன்றைக்கி உச்சநீதிமன்றம் இதுக்கான தீர்ப்பு இன்றைக்கி சொல்கிறாங்களா இல்லை அடுத்த ஹியரிங் போக போகுதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை நம்ம ஆல்ரெடி இன்றைக்கி காலையில் ஃபஸ்ட்டு வீடியோலையும் சொல்லிட்டோம். இருந்தாலும் எந்த ஒரு அப்டேட்டும் மிஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக இதை 2வது வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். மேற்கொண்டு இன்றைக்கி எந்த ஒரு தகவல் கிடைச்சாலும், எந்த ஒரு செய்தி கிடைத்தாலும் உடனடியாக நம்ம சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் தொடர்ந்து இன்றைக்கி போடுற வீடியோஸ் மட்டும் இல்லாமல் நீட் யூஜி 2024னுடைய கவுன்சிலிங் ப்ராசஸினுடைய கடைசி நாள் வர வரைக்கும் நம்ம போடுற எல்லா அப்டேட்டையும் நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணலாம். டில் தென், பை, சி யூ, ஹேவ் அ நைஸ் டே அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.